ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த 6 விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும். அது என்னன்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜங்க் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஆரோக்கியம் இல்லாத உணவு பழக்க வழக்கங்கள், அதிக உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, வேலை வாய்ப்பு, இது மாதிரி பல காரணங்களால் குழந்தைகள்லேருந்து சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இது ஒரு பெரிய பாதிக்கக்கூடிய விஷயமாக இருந்துட்டு வருதுன்னே சொல்லலாம். பலரும் தங்களோட உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கூடுதல் எடையை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சியில் ஆரம்பித்து நிறைய டயட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த 6 விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் முதலாவதாக தவறான உடற்பயிற்சியில் ஈடுபடுறது. நீங்கள் தினசரி ஒர்க் அவுட் செய்கிறவராக இருக்கலாம், ஆனால் உங்களோட வழக்கத்துக்கு மாறாக நிறைய ஒர்க் அவுட்டை கலந்தாப்பில் செஞ்சுட்டு வரீங்கன்னா அது நிறைய பிரச்சனையை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மசில் மாசு அதிகரிக்க செய்யக்கூடிய, அதுக்கப்புறம் வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தக்கூடிய பயிற்சிகள்னு பார்க்க போனால் நீச்சல், ஸ்விம்மிங், சைக்கிளிங், ரன்னிங், இதெல்லாம் உங்களோட வழக்கத்தோட பயிற்சியில் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கலோரிகளை எரிக்க உதவுது. வாரத்துக்கு குறைஞ்சது 150 நிமிஷமாவது நீங்கள் லைட் வெயிட் ஒர்க் அவுட்ஸை நீங்கள் செய்கிறதுன்றது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவதாக நிறைய தண்ணி குடிக்கணும். நாள் முழுக்க உங்களோட உடலை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. நம்மளோட உடல் எப்போதாவது தாகத்தை பசின்னு தவறாக நினைக்கலாம். இது தேவையற்ற நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட கூட உங்களை தூண்டலாம். அதனால் அப்பப்போ போதுமான அளவு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையற்ற நேரத்தில் தேவையற்ற உணவுகளை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை இது கட்டுப்படுத்த உதவும். மூணாவதாக போதுமான தூக்கம். ஒவ்வொரு நாளும் நைட் டைம் குறைஞ்சது 7-9 மணி நேரம் நல்லா நிம்மதியாக தூங்குறத நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. நீங்கள் சரியான தூக்கத்தை கொண்டு ஒரு கட்டத்தில் தூக்கமின்மை ஹார்மோன் சமநிலையை சீர்குலைக்கும். இது அதிகமான பசி, அதுக்கப்புறம் மெதுவான வளர்சிதை மாற்றம் உள்ளிட்டவற்றுக்கு காரணமாயிடும். அடுத்ததா உங்களோட உணவுகளை சரியான அளவில் கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட உடலோட பசியோட தேவை, அதாவது வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா உடல் வெளிப்படுத்தக்கூடிய சிக்னல், இது எல்லாத்துக்குமே நீங்கள் கவனம் செலுத்தி ஆகணும். அதுபோல் அதிகமாக சாப்பிட்றதை தவிர்க்கிறதுக்கு சாப்பிடும்போது நிறைய விஷயங்களில் கவனம் செலுத்துறது, கவனச்சிதறல்களை தவிர்த்துட்டு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்களோ அதை மட்டுமே நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்றதுன்றது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. அடுத்தது ஆரோக்கியமான டயட்டு. ஆரோக்கியமான உணவுகள் அடங்கியிருக்கக்கூடிய நல்ல ஒரு சமச்சீரான டயட்டை ஃபாலோ பண்ணுறது முக்கியமான விஷயம். உங்களோட டயட்டில் முழு தானியங்கள், பழங்கள், காய்கறி, அப்புறம் வந்து புரோட்டீன்கள், இது மாதிரி எல்லாமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ராசஸ் பண்ண கார்போஹைட்ரேட், அப்புறம் ஹை கலோரி இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எடுக்கிறத கட்டாயமாக குறைச்சிக்கோங்க. அடுத்ததாக கலோரி பற்றாக்குறைன்னே சொல்லலாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட உடல் வெளியேற்றக்கூடிய கலோரிகளை விட குறைவான அளவு கலோரிகளை எடுத்துக்கிறத நீங்கள் கவனம் செலுத்தியே ஆகணும். அதனால் தினசரி கலோரி நுகர்வை கண்காணித்து கலோரி பற்றாக்குறையை ஏற்படுத்தணும். உதாரணமாக உங்களோட உடல் ஒரு நாளைக்கு 2500 கலோரிகளை எரிச்சாலும் 2000 கலோரிகளை மட்டுமே எடுத்துக்கிட்டால் நீங்கள் 500 கலோரி பற்றாக்குறையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தினசரி நீங்கள் உட்கொள்ளக்கூடிய கலோரியோட அளவு கவனம் செலுத்தியே ஆகணும். நீங்கள் எரிக்கிறத விட அதிகமான கலோரிகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட எடை கட்டாயம் அதிகரிக்க தான் செய்யும். நீங்கள் குறைவான கலோரிகளை சாப்பிட்டு உடல் செயல்பாடு மூலமாக அதிகமான கலோரிகளை எரிச்சா மட்டும்தான் உங்களோட எடை சீக்கிரத்திலே குறையன்றதை நீங்கள் கட்டாயமாக ஞாபகத்தில் வச்சு. ஸோ இந்த வீடியோவில் நாம் சொன்ன இந்த 6 விஷயங்களுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களோட உடல் எடையை சீக்கிரத்திலே நீங்கள் குறைக்க முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.